சுதர்சன சக்கரம் எவ்வாறு திருமாலின் பக்தனை காப்பாற்றியது அதனை ஒரு கதை மூலம் அறியலாம் அம்பரீஷன் என்னும் மன்னர் ஒரு நாட்டை ஆண்டு வந்தார் அவர் மிகச்சிறந்த திருமால் பக்தர் ஏகாதசி விரதத்தை நேர்த்தியாக கடைபிடிப்பவர் அவர் தினமும் திருமாலின் சக்கரத்தினை ஆராதித்து வந்தார் ஒருமுறை ஏகாதசி விரதத்தை மிகுந்த ஈடுபாட்டோடு கடைப்பிடித்துக் கொண்டிருந்தார் துவாதசி அன்று விரதத்தை முடிக்கும் தருவாயில் துர்வாச முனிவர் அங்கு வந்தார் மன்னரிடம் முனிவர் தான் காலை கடன்களை முடித்துவிட்டு பாரணைக்கு வந்து விடுவதாக கூறி சென்றார் பாரணை என்றால் விரதத்தை முடிக்கும் முறை மன்னரை சோதிப்பதற்காக முனிவர் காலம் தாழ்த்தினார் துவாதசி நேரம் முடியும் தருவாயில் விரதத்தை முடிக்க வேண்டும் மன்னன் தான் மட்டும் பாரணை செய்தால் முனிவரின் கோபத்திற்கு ஆளாக நேருமே என்று பயப்பட்டார் இதை அறிந்த அரசசபை புரோகிதர் பகவான் விஷ்ணுவை ஆராதித்து ஜல பாரணை செய்தால் பாரணை செய்த பலனும் கிடைக்கும் உண்ணா நோன்பும் காப்பாற்றப்படும் என்று சொன்னார் மன்னரும் ஜல பாரணையை செய்தார் துர்வாச முனிவர் யோக திருஷ்டியால் மன்னரின் ஜல பாரணையை அறிந்து சினம் கொண்டார் தன் தலையிலிருந்து உரோமம் ஒன்றை எடுத்து கீழே வீசினார் அதிலிருந்து ஒரு பெரிய பூதம் தோன்றியது மன்னரின் திருவாராதன மூர்த்தியான சுதர்சன சக்கரம் சீரி பாய்ந்தது பூதத்தை துரத்தியது பின்பு முனிவரையும் துரத்தியது நாள் கணக்கில் அன்ன ஆகாரம் இன்று இருந்த முனிவர் ஓடி ஓடி திருமாலை வந்தடைந்தார் திருமால் முனிவரை அம்பரீஷனிடம் சரணடையுமாறு வேண்டினார் முனிவரும் மன்னரிடம் சரணடைந்தார் தன்னிடம் அடைக்கலம் புகுந்த முனிவரை காப்பாற்ற மன்னர் பதினோரு ஸ்லோகங்களால் சுதர்சனத்தை துதித்தார் சுதர்சனரின் கோபம் தணிந்தது சுதர்ஷன சக்கரத்திடம் விடுபட்ட முனிவர் தம் ஆராத கோபத்தினால் தம்மை இப்பாடுபடுத்திய சுதர்சன சக்கரம் ஒரு நாள் ஒளி இழந்து இருள்நிலை அடையும் என்று சாபம் கொடுத்தார் மீண்டும் சுதர்சன சக்கரம் சீறி எழுந்தது திருமால் சக்கரத்தை அடக்கி மற்றொரு முக்கியமான காரியம் செய்வதற்கே இந்த சாபத்தை ஏற்க வேண்டும் என்றார் பின்பு மன்னரும் முனிவரும் அரண்மனைக்கு சென்று ஏகாதசி விரதத்தினை முடித்தார்கள் சுதர்சன சக்கரத்திற்கு கொடுத்த சாபம் எப்படி எங்கு உதவியது அதை அடுத்த காணொளியில் பார்ப்போம் இவ்வளவு சக்தி வாய்ந்த சுதர்சனத்தை பகவான் விஷ்ணுவோடு வணங்கி வந்தால் நம் வாழ்வில் உள்ள எல்லா துன்பத்திலிருந்தும் நாம் விடுபடலாம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய பராய பரம புருஷாய பரமாத்மனே பர கர்ம மந்திர இந்திர தந்திர ஔஷத சஸ்திராணி சம்பர சம்மர मृत्योर्मोचय मोचय ॐ नमो भगवते महासुदर्शनाय दीत्रे ज्वालापरीदाय सर्वदिक्षोभनगराय हुम्बट् परं ब्रह्मणे परं ज्योतिषे स्वाहा